பாட்டு முதலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிப்போம். Let's read from Song of Solomon chapter 1 and verse 4. என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். போன முறை நாம் தியானித்த ஒன்று ரெண்டு குறிப்புகளை படித்த பிறகு இந்த வசன பகுதிக்கு நாம் வருவோம். After meditating few things which we went through the last week, we will once again come back to this verse. கிறிஸ்துவுக்குள் ஒரு ஈர்ப்பு உண்டு, ஒரு அட்ராக்ஷன் உண்டு. There is an attraction in Christ. அந்த அட்ராக்ஷன் அவருடைய நெற்றியிலோ, அவருடைய மூக்கிலோ, அவருடைய உதடிலோ அல்ல. And that attraction is not on his forehead, not in his nose, or not in his mouth. இயேசுவுக்கு புறம்பான அழகு இல்லை. And Jesus doesn't have an external beauty. பரிசுத்த பவுலும் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை ஒரு காலத்தில் அறிந்தேன், இப்போது மாம்சத்தின்படி யாரையும் அறியேன் கிறிஸ்துவையும் அறியேன். And St. Paul says, I know Christ once, but now in my flesh, I do not know anyone, neither Christ. இயேசுவோடு இருக்கிற பழக்கம், இயேசுவனுடைய அழகு எல்லாமே நம்முடைய ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டது. தி ரிலேஷன்ஷிப் விச் வி ஹாவ் வித் ஜீசஸ் அண்ட் தி கனெக்ஷன் விச் வி ஹாவ் வித் ஜீசஸ், இட் இஸ் ஆல் பியாண்ட் அவர் ஃபைவ் சென்சஸ். மாம்சத்துக்குரியவர்களுக்கு அந்த அழகை ஏற்றுக்கொள்ளவோ ரசிக்கவோ முடியாது. Those who are carnal will not be able to accept or see that beauty of Christ. ஒரு வாலிப பிள்ளை இப்படி என்னிடத்தில் கேட்டாள். Once a young girl, she asked me like this. நீங்க ஜெபிக்கும் போது இயேசுவை எந்த உருவத்தில் வைத்து ஜெபிப்பீங்க? When you pray, visage or what appearance you will have Jesus when you pray to him? இயேசுவை பற்றி நமக்கு மனசுல ஒரு படம் இருக்க வேண்டும். அந்த படம் இல்லனா என்னத்தை யோசித்து ஜெபிப்பீங்க? You should have a picture of Jesus in your mind, without which to whom or what you will pray to. அதனால அப்படி ஒரு படத்தை கொண்டு வர முடியாது. இயேசுடைய ஒரு படத்தை முன்னாடி வைத்து ஜெபிப்பது தவறு இல்லையே. And just for that reason, to have a picture in our mind, is it not wrong just to have a picture of Jesus before us and to pray to that? ஐம்புலங்களோடு இந்த உலகத்தோடு பழகி பழகி நம்முடைய உள்ளான மனுஷன் வேற உலகத்தோடு பழகும் போது அது கூடாத ஒரு காரியமாய் மாறிவிடுகிறது. When we have a connection with our five senses with this world and a relationship with this world, and it becomes difficult for us to have a relationship which is beyond this dimension. ஆனால் மூன்றாம் வசனத்தில் சூலமித்தியால் என்கிற ஒரு கிராம பெண்ணும் அவளோடு கூட இருக்கிற சில தோழிகளும் இந்த தேவனுடைய அதர்சனமான அழகை கண்டு ரசிக்க பழகுகிறார்கள். But in verse 3, we see that Shunammite women and along with her companions, they are practicing in order to see the beauty of that beloved who is invisible. அது மாத்திரமல்ல, அந்த சூலமித்தியாளுடைய அழகை ஈர்க்கும்படியாக இந்த நேசர் என்று அழைக்கப்படுகிறதான மணவாளன், அவர் அந்த மணவாட்டியை முத்தம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, எண்ணெயை தன் சரீரத்தில் பூசி அவர் ஈர்க்க முயற்சி செய்கிறார். Just to attract that Shunammite women, this beloved who is the bridegroom, he is applying good ointments upon his body and he is inviting her towards him. பரிசுத்தமாக இருப்பதில் ஒரு அழகு உண்டு. And there is a beauty in being holy. Tamil Bible parisuthathin alangaram endru vasikkirum. Englishil parisuthathin alagu endru vasikkirum. In Tamil translation we see a decoration or adornment of beauty, but holiness. But in English it says beauty of holiness. Appo andha parisuthathil oru alagu undu. எல்லாரும் அதை ரசிக்க மாட்டார்கள். இந்த கன்னிகை, இந்த சூலமித்தியால், அதாவது ஆவிக்குரியவர்கள், ஆத்மாவில் ஆண்டவரோடு பழகினவர்கள் அந்த பரிசுத்தத்தின் அழகை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். There is a beauty in holiness and not everyone can see or experience that beauty, and only the Shunammite women and her companions and all those who are spiritual, who used to have a relationship through their soul with their beloved, they can experience it. ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவரோடு பழகி அந்த உள்ளான பரிசுத்தத்தின் அழகை கண்டிருக்கிறவர்களுக்கு புறம்பான அழகு அர்த்தமற்றதாய் மாறும். And all those who are spiritually practiced to have a relationship, to behold that beauty of holiness, for them the external outward beauty is nothing.
இந்த சுலமித்தியால் என்கிற கிராம பெண்ணுடைய நேசர் ஒரு ஒரு இடையன்தான். And the beloved of this Shunammite woman, who is a village girl, he is also a shepherd. அவர் ஒரு மேய்ப்பன். He is a shepherd. அந்த மேய்ப்பனுக்கு இந்த சுலமித்தியால் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறார். And for that shepherd, he has an love which is beyond words upon the Shunammite woman. இவள் கருப்பா இருக்கிறேன் என்று ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறார். And in verse 5, she says she is black. அவள் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறாள். Though I am black, but I am comely. அதனுடைய அர்த்தம் புறம்பாக அவளுடைய நிறம் ஆரம்பத்தில் அவள் வெள்ளையா இருந்தாள், ஆனால் சில காரணங்கள் நிமித்தம் கருப்பாய் மாறிவிட்டாள். And outwardly, in the beginning, she was fair enough, but later on, for some reasons, she became black. அதை நாம் பிறகு தியானிப்போம். That we will meditate later. ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த இடையனுக்கு, இந்த மேய்ப்பனுக்கு அவளை தான் பிடிக்கும். But even then, for this shepherd, he likes this girl. இப்பொழுது இந்த நாலாம் வசனத்தில் நாம் என்னத்தை வாசிக்கிறோம்? And what do we read in verse 4? மறுபடியும் வாசி. என்னை இழுத்துக் கொள்ளும். என்னை இழுத்துக் கொள்ளும். உமக்கு பின்னே ஓடி வருவோம். இதனுடைய அர்த்தத்தை போன வாரம் நாம் பார்த்தோம். And where it is mentioned, draw me and we will run after thee, about which we meditated last week. இந்த சுலமித்தியால், இந்த சுலமித்தியால் என்கிற அந்த கிராம பெண் ஒருவரை பார்த்து என்னை இழுத்துக் கொள்ளும், நாங்கள் ஓடி வருவோம் என்று. நாங்கள் என்றால் அவளும் அவள் கூட இருக்கிறதான அந்த கன்னிகைகள். This Shunammite woman, in singular, she says, draw me, and which is about herself, but she says, we will run after thee, which means she along with her companions or the virgins will come after the beloved. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? அந்த நேசரன் இப்போ நம்முடைய உலகத்தை இதை ஒப்பிட்டு பார்த்தால், when we compare this with our world, நாம் தான் அந்த சுலமித்தியால் மன சபை. We the church is that Shunammite women. ஆனால் கன்னிகைகளும் அந்த நேசர் அந்த மேய்ப்பனை நேசிக்கிறார்கள். But at the same time, the virgins or our companions also love the beloved. அவர்கள் கன்னிகைகள் தான், ஆனால் மனவாட்டினுடைய ஸ்தானத்தில் இல்லாதவர்கள். Though they are virgins, but they are not found in the place of that bride. ஆனால் இவள் சொல்லுகிறாள், என்னை இழுத்தால் போதும், நாங்கள் எல்லாரும் ஓடி வருவோம். But this woman says, you have to draw me and that is enough, then we will all run after thee. அதனுடைய அர்த்தம் என்ன? Does that mean? இந்த மணவாளனுடைய அழகு இந்த மணவாட்டியினுடைய முகத்தில் சுபாவத்தில் வெளிப்படுகிறதுனால அதை நேரடியாக முழுமையாய் பார்க்க முடியாத கன்னிகைகள் அந்த மணவாளனுடைய அழகை மணவாட்டியில் கண்டு மணவாட்டிக்கு பின்னாடி போகிறார்கள். The beauty of this beloved bridegroom is seen on the face of that bride, and because these companions or the virgins were unable to see the beloved directly and they see the beauty through the bride, they come running after the bride. அப்போ நாம் அந்த கன்னிகைகள் போல தேவனுடைய அழகை தரிசிக்க தெரியாதவர்களா இருக்கக்கூடாது, தேவனை பார்க்கக்கூடியதான மனவாட்டியாய் மாற வேண்டும். We should not be like this virgins who are unable to behold the beauty of the bridegroom, but we should be as a bride who can see his beauty. யோவான் 3 அதிகாரம் 29 வசனத்தில், when we read John chapter 3 and verse 29, போன வாரம் நான் சொன்னேன், எப்படி மனவாட்டிக்கு சில தோழிகள் இருக்கிறார்களோ அதே போல மணவாளனுக்கு சில சிநேகிதர்கள் தோழர்கள் இருக்கிறார்கள். Like last week I said how this bride has her own companions, similarly the bridegroom also has his friends. அவர்கள் தான் மணவாளன் புறப்பட்டு மணவாட்டி வீட்டுக்கு போகிறார், அப்பொழுது இந்த தோழர்களும் கூட செல்கிறார்கள். And they are the one when the bride, she is leaving her house to go to the bridegroom's house. When the bridegroom goes to collect the bride. The bridegroom goes to collect the bride and he is accompanied by his friends. அந்த 29 வசனத்தை வாசிங்க. மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. யோவான் சொல்றார், மணவாளன் மணவாட்டி உடையவர் தான் மணவாளன். And John the Baptist, he says, he that has the bride is a bridegroom. நான் மணவாட்டி அல்ல, நான் மணவாளனுடைய தோழன். I am not the bride, but rather I am the companion or the friend of the bridegroom. நான் மணவாட்டியா மாறப்போகிறதில்லை, ஆனால் மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு நான் சந்தோஷப்படுகிறேன், இதுதான் என்னுடைய திருப்தி. I am not going to become a bride, but rather I stand next to the bridegroom and hear his voice and rejoice greatly, and this is my joy. அப்போ இந்த யோவான் ஸ்நானகனுக்கு கிடைக்காத ஒரு ஸ்தானத்தை
தேவன் நமக்கு தர விரும்புகிறார். That which John was unable to achieve or a position or a place in heaven which he didn't get, God is going to give us. ஆனால் யோவான் ஸ்நானகனுக்கு இருந்த பிரதிஷ்டை, ஜீவியம், அவருக்குள்ள இருந்த அந்த கண்டிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது நாம் அவரை விட சிறியவர்கள் தான். But when we compare the life of John and his consecration and the discipline which he had in his life, we are much smaller to him. ஆகையால் யோவான் ஸ்நானகன் நம்மை பார்த்து ஈர்க்கப்பட்டு மனவாட்டி ஸ்தானத்திற்கு வந்தால்தான் இந்த வேத பகுதி பொருத்தமானது. மாறாக நம்மை விட குறைவானவர்களிடத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம். John the Baptist, he should look at us and he should be pleased and should greatly rejoice to come to the position of the bride, but rather it is directly in the opposite way where we are much smaller in spiritual experience when we compare to people like him. இப்பொழுது மறுபடியும் 4 வசனத்துக்கு 1:4. Now once again let's read from Song of Solomon chapter 1 verse 4. உன்னத பாட்டு 1:4 வாசிக்கும் போது இந்த அந்த வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியை விட்டு, ராஜா என்கிற வார்த்தை வருகிறது இல்லையா, அந்த பகுதியை விட்டு மற்றதெல்லாம் வாசிங்க. When you read, just omit the portion where it is mentioned the king and then you read. என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். அந்த பகுதியை, முழு பகுதியை, நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். அது முன்னாடியில இருந்து என்னை இழுத்துக் கொள்ளும் இருந்து ஆரம்பிங்க. என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம், ராட்சரசத்தை பார்க்கலாம், உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அதே இப்ப திருப்பி படிங்க, அதே மாதிரி. என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம், திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இப்போ இந்த வார்த்தை படிக்கும் போது இதுல இந்த பகுதிகள் எல்லாம் அந்த ஒரு வரியை எடுக்கும் போது இந்த வசனம் பொருத்தமா இருக்கிறது. And when we just omit that particular phrase where it is mentioned about the king, and when we read, then it is going in an order. இந்த சுலமித்தியால் ஒருவரிடத்தில் பேசுகிறார். The Shunammite woman, she is talking to someone. என்னை இழுத்துக்கொள்ளும், நாங்கள் எல்லாம் ஓடி வரோம். Draw me and we will all come running after thee. நாங்கள் எல்லாம் உமக்குள்ள களி கூறுவோம், மகிழ்ந்து களி கூறுவோம். We will all rejoice and be glad in thee. திராட்சரசத்தை பார்க்கலும் உடைய அன்பை நாங்கள் எல்லாம் நினைப்போம். We will remember thy love more than the wine. உத்தமர்கள் எல்லாம் உம்மை நேசிப்பாங்க. All the upright will also love thee. இது இந்த வார்த்தைகள் எல்லாம் பொருத்தமா இருக்குது, இதுல ஒரு ஒற்றுமை இருக்கிறது. All these words have a connection and they are having some unity. ஆனால் திடீரென்று நடுவுல ஒரு பொருத்தமில்லாத வார்த்தை புகுத்தினது போல இருக்கிறது. பட் இன் பிட்வீன் தேர் இஸ் அ ஃப்ரேஸ் விச் டசன்ட் கோ இன் கனெக்ஷன் வித் எனி ஆஃப் தி லைன்ஸ் அபவ் அண்ட் பிலோ. ஒருவரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கும் திடீர் அவள் சொல்லுகிறாள், ராஜா என்னை அவர் அறைக்குள் கொண்டு போயிருக்கிறார். And while she is having a conversation with somebody, she in between suddenly says, the king hath brought me into his chambers. இப்ப ராஜா இவளை ஒரு அறைக்குள் கொண்டு போயிருக்காரு, பேசுகிறது யாருக்கிட்ட பேசுகிறாள்? If she has been taken to the chamber by a king, then who is she talking to? என்னை இழுத்துக்கொள்ளும், நாங்கள் ஓடி வருகிறோம், நாங்கள் உமக்குள் மகிழ்ந்து களி கூறுவோம், உம்முடைய அன்பை திராட்சரசத்தை பார்ப்பில் அதிகமாக நினைப்போம், ராஜா என்னை அறைக்குள் கொண்டு போயிருக்கிறார். Draw me, we will run after thee, we will be glad and we will rejoice in thee, we will remember thy love more than the wine, the upright will also love thee, but in between she also says, the king hath brought me into the chambers. ஆகையால் இங்கே இரண்டு பேரை நாம் பார்க்கிறோம். Therefore in this verse we see two people. ஒன்று இவள் நேசிக்கிற ஒரு மேய்ப்பன். One is the shepherd whom this Shunammite woman loves. இந்த மேய்ப்பனை பற்றி தான் 7 வசனத்தில் வாசிக்கிறோம். Concerning the shepherd we read in verse 7. அவள் இப்பொழுது ராஜாவினுடைய chamber அறையில் தான் இருக்கிறாள். But now she is found in the chamber of the king. ஆனால் அவளுடைய இருதயம் அந்த மேய்ப்பன், வெளியில் இருக்கிற மேய்ப்பன் மேல் இருக்கிறது. But her heart is upon the shepherd who is in the field. வாசிங்கள் 7 வசனம். என் ஆத்துமா நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும், உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன? பாருங்க, என் ஆத்துமா நேசரே, உம்முடைய மந்தை நீ எங்கே மேய்க்கிறீர்? சாலமன் ராஜா மத்தியான நேரத்தில், வெயில் நேரத்தில் போய் மந்தை மேய்க்க மாட்டார். அவர் ஒரு ராஜா, அவருக்கு அரண்மனை தான் இருக்கிறது. கிங் சாலமன் வில் நாட் கோ இன் தி ஆப்டர்நூன் டு ரியர் ஹிஸ் ஷீப்ஸ் பிகாஸ் ஹி இஸ் எ கிங், ஹி வில் ஆல்வேஸ் பி ஃபவுண்ட் இன் எ பேலஸ். அப்போ சாலமன் இந்த பெண்ணின் மேல் அன்பு வைத்து
இவளை தன் அறைக்கு கொண்டு வந்தாலும் இவளுடைய இருதயம் அந்த ஒரு மெய்ப்பன், அவர் அங்க வயல்ல இருக்கிறார், அவர் மந்தை மேய்த்து கொண்டு இருக்கிறார், அவர் எங்க மத்தியான லஞ்ச் சாப்பிடும் போது ரெஸ்ட் எடுப்பீங்களே, எந்த இடம் அது எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் வரேன். Though King Solomon brought her into his chambers in the palace, but her heart was upon the shepherd who is outside in the field, and therefore she is asking him, where will you leave your flock to rest in the afternoon? Tell me so that I can come and meet you. ஆகையால் இந்த உன்னத பாட்டில் ஒரு 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 விதமான ஒரு போராட்டத்தை நாம் பார்க்கிறோம். In this sublime song we can see there is a strife for a struggle. சாலமன் இவளை இழுத்து கொள்ள முயற்சி செய்கிறார், ஆனால் இவளுடைய இருதயமும் மெய்ப்பனுக்கு பின்னாடி சென்று கொண்டிருக்கிறது. King Solomon wants to draw the Shunammite woman towards him, but her heart is after a shepherd. இந்த சாலமன் ஒரு அர்த்தத்தில் எதை குறிக்கிறது? In one sense, what does this Solomon show? சாலமன் இவளை எங்கே ஒரு வேலைக்காரியாய் வைக்காமல் தன் வீட்டினுடைய அறைக்குள் கொண்டு வருகிறார். Solomon never kept this woman as a servant in some place in the palace, but rather he brought her into his chambers. அது இந்த உலகத்தினுடைய மேன்மையை காட்டுகிறது. And that shows the glory of this world. பொதுவான ஜனங்களை விட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உலகம் அதிகமாய் நேசிக்க முயற்சி செய்யும். More than the normal heathen people, those who have been chosen or the God's elect, the world wants to attract them more. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய போராட்டம் இந்த சூலமித்தியாளுடைய போராட்டம் போலதான். We children of God, our struggle or strife is like unto the Shunammite women. கிறிஸ்துவின் எளிமைக்கும் உலகத்தின் ஆடம்பரத்துக்கும் இடையில் நின்று கொண்டிருக்கிறோம். We are caught in between the simplicity of Christ and the riches of this world. இந்த சாலமனுடைய அலங்காரத்தையும் ஆடம்பரத்தையும் மேன்மையும் இந்த பிரம்மாண்டமான அந்த அரண்மனையும் கண்டு இவள் வசீகரிக்கப்படுவாள் என்று சொல்லி இந்த சாலமன் அதிகமாய் இவளுக்காய் அந்த பெட்ரூம் எல்லாம் ஆயத்தப்படுத்தி நிறைய சென்ட் எல்லாம் போட்டு அந்த அலங்காரப்படுத்தி அவளை கொண்டு வருகிறார். அவளுக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ராஜா என கொண்டு போறார், ஆனா நீங்க எங்க இருக்கிறீங்க, உம்முடைய அன்புதான் எனக்கு வேணும் என்று அவள் கேட்கிறார். King Solomon thought when he will adorn his palace beautifully and make it very attractive and decorative, and where he is using all the perfumes in his bedroom in order to attract the Shunammite women, but she is least interested in all those things, but rather she is calling upon the shepherd and asking where he is so that she can go to him. இன்றைக்கு நம்முடைய சவால் இதுதான். And this is our challenge today. நம்ம கொஞ்சம் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்தால் போதும், நமக்கு நிறைய கிடைக்கும். If we have a little desire on this world, we will get more. ஏனென்றால் இந்த உலகம், இந்த அழகான உலகம் என்று சொல்வது பிசாசுடைய ஏஜென்டா இருக்கிறது. Why? Because this world which is very beautiful in appearance is an agent of Satan. இந்த உலகத்தினுடைய மேன்மை, இந்த உலகத்தினுடைய ஆடம்பரம், இதுதான் அந்த அரண்மனையினுடைய அறை. And all the honor and the beauty or the glory of this world is the chamber of this palace. இந்த உலகத்துடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தாலும் இதை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் கையாள வேண்டும், ஏனென்றால் அது நேசரை விட்டு நம்மை பிரிக்கலாம். Though we might receive all the blessings of this world, we should handle it very diligently. Why? Because that will separate us from the love of our beloved. இந்த சுலமித்தியால் சாலமனுடைய அரண்மனையில் இருந்தாலும் அவளுடைய இருதயம் மெய்ப்பன் மேல் தான் இருக்கிறது. Though the Shunammite woman was found in the palace of the king, but rather her heart was upon the shepherd who is in the field outside. இந்த மேன்மையான, அழகான, பிரம்மாண்டமான உலகம் நம்மை கிறிஸ்துவை மறக்க செய்கிறதான உலகம். This glorious and very attractive world outside is something which will make us forget Jesus Christ. யூத குலத்தை, ராஜரீகமான வம்சத்தை சேர்ந்ததான, அழகான, ஞானமுள்ளதான நாலு பேர், தானியேல், சாத்ராக், மெசக், அபேத்நேகோ, அவர்கள் அவருடைய நாட்டிலிருந்து பிரிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு அவருடைய ஆகாரம் மாற்றப்பட்டது, பாஷை மாறினது, கல்தியருடைய பாஷை சொல்லிக் கொடுத்தார்கள், அவளுடைய சாஸ்திரம் மாறினது, பாபிலோனிய சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அவருடைய பெயர்கள் மாறிவிட்டது, எல்லாம் மாறினது. And four people who have been born in a Jewish tribe, and they belong to a king's family, they are children of a king, but they were all held captives, and they were taken to the land of Babylon, and everything changed, the way they live and all the language of the Chaldeans and the signs they are supposed to learn in Babylon, and everything else was, and even their names were all changed.
these four or the or Daniel, Shadrach, Meshach, Abednego. ஆனால் இவர்கள் ஊர் மாறி போய் விட்டார்கள் இனி இஸ்ரவேலை பார்ப்பார்கள் என்று தெரியாது. And they have now left their homeland and they have gone into a strange country not knowing whether they will return back to their home country. இந்த நெபுகாத்நேச்சருடைய தந்திரம் என்ன தெரியுமா? Do you know the cunning of this king Nebuchadnezzar? 14 வயசு 15 வயசு பிள்ளைங்க இவர்களை கொலை செய்தால் இவர்களுக்குள்ள பல திறமைகள் உண்டு அதுவும் கொலை செய்யப்படும் அதற்கு மாறாக இவர்களை நான் நாடு கடத்தி எனக்கு யூஸ் பண்ணலாமே. And all these young children who are between the age of 14 to 20, they are all very young and if I kill them, I will also kill all the talent which is hidden in them, but rather I can take them to my land and use all their talents for the benefit of my country. But for which I have to make them forget the God of Israel. தானியலே பெல்ஷசார் என்று அழைத்தார்கள். He called Daniel as Belshazzar. மற்ற மூன்று பேர் சாத்ராக் மேஷாக் அபேத்நகோ என்று அழைத்தார்கள். And all the other three they were called as Shadrach, Meshach and Abednego. இந்த நான்கு பேர்களிலும் பாபிலோனிய தேவர்களுடைய பெயர்கள் மறைந்திருக்கிறது. And in all these four names are the names of Babylon gods hidden. ஆனால் அவருடைய பழைய பெயர்களில் யூத தேவனுடைய பெயர் மறைந்திருந்தது. பட் இன் தி ஓல்ட் நேம் ஆர் தி ஜூவிஷ் நேம் தி காட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் ஹிடன். தானியேல் எல் எலோஹிம் உடைய பெயர். When we say Daniel and El means it's Elohim which is God. Mishael, El அங்க வருகிறது. And again it's Mishael where we get an El there. Anania, Azariah, Yah, Yahweh என்கிறதான பேர் வருகிறது. And Anania and Azariah the name end with an Yah which means Yahweh which is God of Israel. இந்த தேவனை மறந்து பாபிலோனிய தேவர்களுடைய பெயர்களை கொண்டு இவர்கள் பாபிலோனியர்களாய் மாற வேண்டும். Forgetting this God of Israel they have to take the names of the Babylonian God and they have to worship that Babylonian gods. எல்லாம் பண்ணின பிறகு after doing all these things இவங்க என்ன சொன்னாங்க இந்த நாடு கடத்தப்பட்ட வாலிபர்கள் all these young people who have been taken as captive what did they say? எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளட்டும். Jerusalem if I forget you my lip shall cleave unto its tongue. அவருடைய இருதயம் அவர்கள் சரீர பிரகாரமாய் பாபிலோன் இருந்தாலும் இருதயம் இஸ்ரவேலில் தான் இருந்தது. Their heart, though they were physically present in Babylon, their heart was with Israel. தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் பொழுது ஏறக்குறைய ஒரு 14 வயது ஒரு 15 வயது என்று வைத்துக் கொள்வோம். Assuming when Daniel was taken captive to the land of Babylon, he might be around 14 or 15 years of age. அந்த பாபிலோனிய சிறையிருப்பு முடியும் போது தானியலுக்கு கிட்டத்தட்ட 85 வயது. And when the captivity of Babylon came to an end, Daniel was approximately 85 years of age. அதற்கு 2 வருடம் முன்பாக just 2 years before that பைபிள் ஒரு வசனம் எழுதுகிறார். சந்தி பலி வேளையில் in the time of the evening oblation and just 2 years before he is writing a verse in which he is writing this way in the time of evening oblation. 9:21 Chapter 9:21 அப்படி நான் ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காம்பிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையில் என்னை தொட்டார். அந்தி பலி ஈவினிங் சாயங்கால பலி வேளையில் என்னை தொட்டார். And he touched me about the time of evening oblation. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு அழகான காரியம் there is something which is very beautiful we need to observe. 15 vayadukku israel vittu pona daniel andibaliye kandu 68 varsham aanadu aanalum adai marakkala and the time da and daniel who went at the age of 14 even after so many long years he never forgot that evening sacrifice and he still remembered that. இங்கேந்து நம்ம அமெரிக்காக்கு போனா நம்ம வாட்ச மாத்தினாங்க டைம் மாறும். And if you go from here to the America, then you have to change your watch because the time will change. ஆனா தானியல் என்ன பண்ணாரு அவர் இஸ்ரவேல் வாட்ச்ல பாபிலோன்ல தங்குறார். இப்போ அந்தி பலி நடக்கிற நேரம் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ சந்தி பலி நடக்கிற நேரம் இப்படியே அவர் மைண்ட்ல 68 வருஷம் அதே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தார். பட் டேனியல் ஹூ வாஸ் இன் பாபிலோன் ஹி வாஸ் யூசிங் த டைம் in reference to the time which was in the land of Israel and he was feeling sad that I have missed the evening oblation, I missed the other sacrifice and likewise he was doing this for 68 long years. இந்த சுலைமித்தியருடைய ஸ்டாண்டர்ட் அவர்களுக்குள்ள இருந்தது. And the standard of the Shunammite women was found in them.
தானியல் பல வருடங்கள் கழித்து அவர் பாபிலோன் ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டார். ராஜாவுக்கு அடுத்தது அதுதான் ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற அறை. Daniel, after many years, was lifted up to a very higher position, and he was very next to the king, and he was found in the king's palace. Solomon-udaiya arai, and that is the chamber of King Solomon. Appo indha sulamithil alaikkappattadhu pola Danielum alaikkappadugira andha arai. Like the Shunammite was invited to the king's chamber, Daniel was also invited. Adan high post, and that is the high post. And the high postil kuda avar தேவனை மறக்கவில்லை. எருசலேமுடைய பலகணிகளை திறந்து மூன்று முறை ஜெபிக்கிறார். And even in that high post he never forgot his God of Israel. He opened his window towards Jerusalem and he prayed thrice a day. இவர்கள் எல்லாம் தான் நம்முடைய ஹீரோ, நமக்கு சாட்சி. நான் பண்ணனப்பா, நீங்களும் பண்ண முடியாதா? And these are heroes who are speaking through witness saying, we have done that, can't you do it? அவர் பாருங்க, தானியேலுக்கு பைபிள் இருந்திருக்குமா, அதாவது அந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் எழுதப்பட்ட சுருள் இருந்திருக்குமா தெரியாது. And we do not know if Daniel really had the books of the Bible or the commandments or the laws given by God. We do not know. அவர் இருந்தது மூன்று வேளை ஜெபம், அவ்வளவுதான். All he had is praying thrice a day. அந்த பாபிலோன் என்றதான் அந்த உலகம், இவருடைய ஆவிக்குரிய தன்மைகள் எல்லாவற்றையும் உறிந்து விடுகிற உலகம் அது. And the world of Babylon is a very subtle world which will suck out all his spiritual experiences. இயற்கையாகவே அப்படி ஒரு தன்மை இருக்கு. And Babylon naturally has such an effect. ஆனால் அது பாபிலோன் அது தானியேலை ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்லி ஒரு சட்டத்தையே விதித்தார், 30 நாள் ஜெபிக்க கூடாது. But because that natural effect was unable to overcome Daniel, they immediately even proclaimed a law saying that no one should worship any other god. எல்லாத்தையும் தாண்டி அந்த ஜனங்களுடைய கூட இருக்கிறவருடைய பொறாமையை தாண்டி, அந்த சதியை தாண்டி, அந்த சிங்க கெபியை தாண்டி மேல வந்துட்டாரு. And beyond all these conspiracies against all the people of that land and crossing all through the lion's den, he came to that high post. மோசே பாருங்க, just consider Moses. மோசேவும் ராஜா அரண்மனையில் தான் இருந்தார், 40 வருஷம் இருந்தார். Moses was also found in the palace of Pharaoh for 40 years. ஆனால் அந்த பார்வோனுடைய அரண்மனையினுடைய வசதி, அந்த சொகுசு, அந்த மேன்மை, அதாவது பார்வோனின் குமாரத்தின் மகள், அதான் அவருடைய போஸ்ட். அடுத்த பார்வோன் அவர்தான். And Moses was found in Pharaoh's palace. He was son of Pharaoh's daughter, and he is the next Pharaoh in line. ஆனால் அந்த மேன்மையை விட்டு இறங்கி போய் என் தேவனுடைய ஜனங்களோடு நான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், அந்த அரண்மனை விட அந்த துன்பமே எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். But he came down from such a high post, not experiencing all the greatness of that palace. He came down and said, and I want to experience that pain and suffering along with my people. ஆனால் மோசே இந்த அரண்மனை இழுக்க முடியவில்லை. This palace couldn't contain Moses. அந்த இருதயம் வெளியே தான் இருக்கிறது, அந்த அவருடைய ஜனங்கள் தேவ ஜனங்களோடு இருக்கிறது. His heart was outside with God's people. இயேசுவை பாருங்க, just consider Jesus. சாத்தான் ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போய் ஒரு ஒரு நிமிஷத்தில் முழு உலகத்தை மாத்திரமல்ல அதனுடைய மகிமையையும் காட்டினார். Satan took Jesus to the top of a pinnacle or top of a mountain, and within 1 minute he showed forth all the glory of the entire world. நீ எனக்கு முன்பா ஒரே ஒரு முறை வணங்கு, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுறேன், ஒதுங்கிடுறேன். ஒன்னு போராட்டம், சண்டை போடுறது எதுவுமே செய்ய மாட்டேன். இந்த உலகத்தையும் தர, அதனுடைய மகிமையும் தர. Just pay obeisance or bow down before me just once. I will not fight with you, I will not stand against you, I will give all the glory and everything of this world and I will leave you. ஆண்டவர் சொன்னார், எனக்கு உன்னையும் ரொம்ப வருஷமா தெரியும், உடைய வார்த்தை என்னெல்லாம் பேசணும் தெரியும், அப்பாலே போ சாத்தானு. பட் ஜீசஸ் said, I know you very well, I know all your subtle words, get thee hence Satan. ஒருவேளை ஆண்டவர் உண்மையாக தெரியா, அப்ப எல்லா மனுஷரும் என் கையில குடுப்பியா, அப்புறம் நீ போராட மாட்டேலையா, சரி ஒரே ஒரு முறை வணங்குறேன் சரியா, அப்படி வணங்கியிருந்தா உடனே பிசாசு என்ன தெரியுமா, நான் மகிமையும் தரமாட்டேன், உலகத்தையும் தரமாட்டேன், நீயும் இப்ப எனக்கு சொந்தமாயிட்ட அப்படின்னு சொல்லுவார். And by chance if Jesus would have said,
will you stand by your words? Will you give all the men to me? Will you give all the glory to me and all the world under my control? And he would have bowed down before him. Then he will say, I will not give the glory, I will not give anything of this world, and now you are also a slave to me. Naam ellarum ivargalai pola manavaattiyai marumbadi alaikkappattavargal. We are all called like this people to become the bride of Christ. Nammudaiya unmai sodikkappadum. Our truth or simplicity will be put to test. ஆண்டவர் நம்மை டெஸ்ட் பண்ணுவார். The Lord himself will test us. அப்போ நாம் அதற்கேற்றவர்களா என்று ஆண்டவர் நம்மை பல சோதனைகள் மூலமாய் சோதிப்பார். The Lord will test us through various trials and temptations and by which he will find out if we are worthy. இயேசுவோடு கூட நாமும் பாளையத்துக்கு புறம்பே போய் நிந்திக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோமா, இல்லை என்றால் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர் கும்பிடு போட்டு அரண்மனை விரும்புவோமா? Are we going to yield ourselves, surrender ourselves to go outside the camp and suffer along with Jesus with him, or are we going to stand at distance and just say praise the Lord and just move away? அந்த கன்னி பெண்கள் டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம், பின்னாடி பின் தொடரலாம், போகலாம், அது வேற. சூலமித்தியால் மனவாட்டியாய் மாறும்படியாய் நித்திய விவாகத்திற்கு நியமிக்கப்பட்டவள், அவளுக்கு டெஸ்ட் உண்டு. That virgins or the companions of the bride, they might stand afar off, they might follow her from a distance, but for the Shunammite women, she is appointed to become the bride, and therefore she has all the trials to go through to prove herself worthy. அப்போ தேவனே சில நேரத்தில் நம்மை சாலமோனுடைய அரண்மனைக்கு போகும்படி ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். அதை விரும்புவோமா, அவரை விரும்புவோமா? Therefore God himself will give us permission to go to the king's chamber and to see how we are reacting. At that time, whether we will love him or we will love the king's chamber. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப கல்யாணம் பண்ணின ஒரு வாலிபனை நான் கண்டேன். Few years before, I met with a young man who got married. நம்முடைய விசுவாசிதான். And he is a believer. அவன் நல்ல படித்த ஒரு பையன் தான். And he was well educated. இந்தோனேஷியாவில் நல்ல ஒரு சம்பளத்திற்கு ஒரு வேலை கிடைத்தது. He got a good job in Indonesia with a good salary. ஒரு மாசத்தில் அந்த பெரிய வேலை விட்டு வந்துட்டார் திருப்பி வீட்டுக்கு. Within 1 month, he quit his job, which is a very big job, and he came back to his home. ஏன் திரும்பி வந்த? Why did you come back? அங்க ஃபெய்த்தோம் இல்ல, ஊழியக்காரங்கள ஜெபம் இல்லை, ஆவிக்குறிஞ்சி நஷ்டப்பட்டு போதுன்னு வேலை முக்கியமா, உயிர் ஆத்மா முக்கியமா, அதனால நான் வந்துட்டேன். There is no faith home, there is no servants of God, there is no prayer, and I can see my spiritual life is getting hindered, and therefore my job is not greater than all these things, so I quit my job and I came back. பாருங்க, அவருக்கு அந்த வசதி, அந்த உயர்வு, அந்த நல்ல வேலை, அதெல்லாம் முக்கியம் இல்ல. என் ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும், என் இயேசுவை விட்டு இதனை பிரிக்குது என்று சொல்லி அவர் வந்துவிட்டார். And for him, if we consider all the comfort, all the high position and the designation was not important for him, but that it is separating him from Jesus Christ, therefore he quit everything and he came back. நாம் என்ன பண்றோம் தெரியுமா? What are we doing? ரெண்டையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண பாக்குறோம். We are trying to adjust being on both sides. இங்கிலீஷ்ல சொல்வது best of both worlds, இந்த உலகத்தையும் பெஸ்ட், அந்த உலகத்திலும் பெஸ்ட், இதுதான் நம்ம ட்ரை பண்றோம். We want to enjoy the best of both the worlds. இது நடக்காது. And that cannot happen. ஏன் நடக்காது? Why can it not happen? ஆண்டவரே சொன்னார், ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் பண்ண முடியாது. The Lord himself said you cannot serve two masters. அப்ப இந்த உலகத்தையும் புருஷனாய் வைத்து இயேசுவையும் புருஷனாய் வைத்தால் நடக்காது. If you take the world also as one husband and Jesus the other husband, that cannot happen. ஏன் நடக்காது? Why it cannot happen? இந்த உலகம் என்கிறதான் இந்த புருஷன், அவர் இந்த சூலமித்தியாளுக்கு திருப்பி மனவாட்டிக்கு பின்னாடி வருகிற காரணமே இயேசுவிடத்தில் பிரிக்க முடியாது. And the husband called the world, coming after the Shunammite women, is with a very sole purpose to separate her from her bridegroom. அப்போ சாத்தானே, சாத்தான் அந்த சர்ப்பமானது ஏவாளை தன்னுடைய தந்திரத்தினால் வஞ்சித்தது போல கற்புள்ள கன்னிகையாய் இயேசுக்கு முன்பாக நிறுத்தப்படும்படி நியமிக்கப்பட்ட உனக்கு உன்னை அவன் பிரித்து விடுவானோ என்று பயந்திருக்கிறேன். Satan who beguiled Eve with all his subtlety, I fear that he might even take you away from the simplicity of Christ, who has been appointed as a chaste virgin for the bridegroom. ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடோடு நான் முடிக்க விரும்புகிறேன். I want to conclude with a revelation of a prophecy. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம், Revelation chapter 12, 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது.
ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இங்கே ஏழு முடிகள், ஏழு கிரீடங்களை பார்க்கிறோம். Here we see seven heads with seven crowns. இந்த ஏழு முடிகள் அல்லது ஏழு கிரீடங்கள் தலையின் மேல் இருக்கிறது. And all these seven crowns are upon seven heads. 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். Let's read chapter 13 and verse 1. பின்பு நான் கடற்கரை மணலில் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் அதன் தலையின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. முந்தின வசனத்தில் வாசித்தது வலு சர்ப்பத்தை பற்றி, சாத்தான். And the previous verse which we read is about the dragon, is Satan. இப்பொழுது வாசித்தது அந்திகிறிஸ்து. And now what we read is about Antichrist. சாத்தானுக்கும் ஏழு தலை இருக்கிறது, அந்திகிறிஸ்துவுக்கும் ஏழு தலை இருக்கு, அந்த மிருகத்திற்கு. Both Satan and Antichrist, which are the beasts, both have seven heads. ஆனால் சாத்தானுடைய கிரீடங்கள் தலையின் மேல் இருக்கிறது, அந்திகிறிஸ்துவின் கிரீடங்கள் கொம்புகளின் மேல் இருக்கிறது. But the crowns, seven crowns are upon seven heads of Satan, but for Antichrist all the 10 crowns are upon the horns. தலையின் மேல் கிரீடம் என்று சொன்னால் ruling by subtlety, தந்திரத்தினால் ஆளுகை செய்வது. And when we say crown upon head is to rule by subtlety or by cunningness. கொம்பின் மேல் கிரீடம் என்று சொன்னால் பலவந்தத்தினால், ruling by force, பலவந்தத்தினால் ஆளுகை செய்வது. And when we say crowns upon horns, which means ruling by force. இப்போ அந்திகிறிஸ்து வரப்போகிறார். Now Antichrist is going to appear. ஆனால் இப்பொழுது சாத்தான் வானமண்டலங்களிலிருந்து அவன் முழு உலகத்தை மோசம் போக்குகிற சாத்தான் என்று அதே அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். And now Satan is found in the high places or in the air, and he is ruling by subtlety, who deceives the whole world. முழு உலகத்தை மோசம் போக்குகிற பிசாசு. He is the Satan who deceives the whole world. இன்றைக்கு ruling by subtlety, தந்திரத்தினால் ஆளுகை செய்ய எல்லாரையும் ஏமாற்றி மயக்கி தேவனிடத்தில் திசை திருப்புகிறார். Now he is ruling by subtlety, using all his cunningness, he is trying to divert people from God. நேற்று காலையில் யூத் மீட்டிங்ல ஒரு பாஸ்டர் ஒரு அழகான ஒரு வெளிப்பாடை சொன்னார். Yesterday morning in the youth camp, a pastor gave a good revelation. இந்த ஆப்பிள் ஐபாட், ஆப்பிள் கம்பெனி நமக்கு தெரியும். We know about the Apple company. அந்த படத்தை பார்த்து அது கடிச்ச ஆப்பிள் என்று சொன்னார். And have you seen the picture that apple has been half eaten? அது யாருடைய ஆப்பிள்? Whose apple is that? Adam Eval Eden thottathil saapitta apple. And that is the apple which has been eaten by Adam and Eve in the garden of Eden. And the pastor enna sonnar theriyuma, avanga rendu per kadichathadine meediye namma saapidrathukku vechirukranga. And the pastor said that which has been left over eaten by Adam and Eve has been given to us for us to consume. அப்ப அதுல தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம பாக்குறது, அதை லோடு பண்றது, அதெல்லாமே அந்த ஆப்பிள். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நீ சாகவே சாவாய். And when you see, watch unwanted things loading and downloading in that particular device, you will keep eating of that already eaten apple and you shall surely die. இதுதான் ruling by subtlety. தந்திரத்தினால் ஏவாள் வந்து ஏவாள் கிட்ட வந்து பேசினான், அதே போல இப்பொழுதும் பண்ணுகிறான். And this is called ruling by subtlety. He approached Eve with all cunningness, and same thing he is doing along towards us. சீக்கிரமா சூழ்நிலைகள் மாற போகிறது. Very soon the situations are going to change. அந்திகிறிஸ்து வரும்போது தந்திரம் கிடையாது, பலவந்தம் தான். எல்லாரும் இந்த சிப் எடுக்கணும், கையிலாவது நெற்றியிலாவது. When Antichrist comes, no subtlety, but rather he will rule by force. Everyone should take this chip in their body. எடுக்கிறியா வெட்டட்டா? Are you going to take it or should I kill you? அதுதான் முடி, அதுதான் கொம்பின் மேல் கிரீடம். And that is called a crown upon the horn. இப்போ இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ளது அந்த கோட்டில், அந்த விளிம்பில் நாம் வந்திருக்கிறோம். And we are found in between in a court. இத்தனை நூற்றாண்டுகளாய் நாம் பார்த்துக் கொண்டிருந்த தந்திரங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது, பலவந்தம் ஆரம்பிக்க போகிறது. And all these centuries we were watching about a certain subtlety or cunningness that is going to come to an end, but now ruling by force is going to start. சாத்தானுடைய அழகான வேஷம் மாற போகிறது, அவன் யார் என்று உண்மையான ரூபம் வெளிப்பட போகிறது. And that cunning attractive appearance of Satan is going to change, and his original being is going to be exposed. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவனுடைய பிள்ளையாகிய நாம் ஜாக்கிரதையாய் ஜீவிக்க வேண்டும். At such a situation we the children of God should live very diligently.
quickly. Or a sadharana innocent amusement. Or bookal vasthir. Innocent amusement. Adha, இதுல என்ன தப்பு, நான் மனுஷன் தானே, நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம், ஒரு பொழுதுபோக்கு வேணுமே அப்படின்னு போய் இறங்கும் பாருங்க, அது பெரிய நரக யாத்திரை ஆரம்பமா மாறிடும். I read about innocent amusement in a book which says what is wrong in doing such a small thing, nothing is going to happen, but that will become a journey towards hell. இது ரூல்ஸ்னால் சட்டங்களினால் ஜெயிக்க முடியாது. நான் என்னை பற்றி கண்டிப்பா இருக்க வேண்டும் சொல்றதுனால ஜெயிக்க முடியாது. அன்பு இருந்தால் ஜெயிக்கலாம். And such things we cannot overcome by rule or law or by force, saying I will be like this, that is not possible, but we have love, then we can overcome such things. இந்த சுலமித்தியாலே இந்த சாலமன் இழுத்துட்டு அரண்மனைக்குள்ள கொண்டு போனா கூட மெய்ப்பனுக்கு பயம் இல்லை. ஏன்னா மெய்ப்பனுக்கு தெரியும் இவளை ஒன்னும் பண்ண முடியாது, அவளுடைய இருதயம் என்னோடு தான் இருக்கிறது. Though Solomon might take the Shunammite women to his chambers in the palace, but the shepherd is very bold and he has no doubt because he knows this Shunammite woman very well because her heart is with him. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. இந்த கடைசி நாட்கள் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? In these last days, how are we living? ரெண்டு உலகங்களின் சிறந்ததை அனுபவிக்க முயற்சி செய்கிறோமா? Are we trying to experience and explore the best of both the worlds? உலகமும் கொஞ்சம் ஆண்டவரும் கொஞ்சம். I want both the world a little and God a little. வேண்டாம் வேண்டாம், உலகம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். We do not need that because world will separate us from Christ. நாம் நினைக்கலாம் நான் எவ்வளவு நாள் இப்படிதான் இருக்கிறேன், ரெண்டும் நான் ஒத்து போகுது, எனக்கும் நான் அப்படி பிரியலையே, நான் காட் கூட க்ளோஸா இருக்கிறேன். We might think like this, all these days I am living like that, I am having, I am enjoying both the comforts, but still the Lord is close to me. கண்டிப்பா அது எப்போது அப்படி இருக்க போறதுல கண்டிப்பா பின்மாற்றம் வரும். Surely it is not going to be like that permanently. Surely there is a day when there will be a backsliding. உலகத்தோடும் இயேசுவோடும் ஒத்து போனால் ரெண்டையும் ஒன்றாக அனுபவிக்கலாம் என்று சொன்னால் இயேசு அவரே போய்விடுவார், உலகம் ஜெயித்துவிடும். If you want to enjoy both the worlds, both the world and Lord Jesus Christ, it is not going to happen. Jesus will leave you, he will depart from you. கிறிஸ்துவுக்கு உண்மையாய் இருப்போமாக. Let us be faithful to Christ. உலகம் நம்மை இழுக்க இழுக்க அதை உதறி அதை வெறுத்து இயேசுக்கு பின்னாடி செல்வோமாக. When the world tries to attract us more and more, let us shake it off and let us follow Christ. உலகத்தில் ஒரு ஆடம்பரம் உண்டு, ஒரு மேன்மை உண்டு, ஒரு அழகு உண்டு. There is a beauty and there is a adornment and a glory for this world. உலகம் நம்ம அதிகமா இழுக்க பார்க்கும். The world will try to attract us very much. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரனுக்கு 50,000 salary ஒரு மாதத்திற்கு ஒரு வேலை கிடைத்தது. 10 years before a brother he got a job with a good salary of 50,000 rupees per month. அப்போ அவர் ஊழியத்துக்கு வரும்போது டபுள் ஆக்கினாங்க, 1 lakh தரோம், நீ போகாதே. And when he wanted to come to the ministry, the company immediately doubled his salary, saying, we will give you 1 lakh per month. வேண்டாம் என்று சொல்லி வந்துவிட்டார். But still he said, I do not want it, and he came for the ministry. அந்த உலகத்தின் மேன்மையை விட என்னுடைய மேன்மை, தேவன் எனக்கு தந்திருக்கிற அழைப்பு தான் மேன்மையானது. Though the more than the honor of this world, the greater is the honor because of the Lord's calling which he has called me for this ministry. இதே போல ஒரு வளைகுடா பகுதியில் ஒரு முறை இப்படி ஊழியம் செய்ய போகிறதான ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து டபுள் சாலரி கொடுத்தார். Likewise, a child of God who went to work in the Gulf area and wanted to come to the ministry, they offered them a double salary. அப்ப அவர் சொன்னார், நீங்க எத்தனை மடங்கு சாலரி கூட்டினாலும் எனக்கு அது வேண்டாம் சார், ஏனென்றால் whatever you are going to offer is too small compared to what I am going to get. அதாவது எனக்கு கிடைக்க போகிறதோடு ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் எத்தனை மடங்கு கூட்டினாலும் அது சின்னதுதான். And he replied to them saying, no matter how many times you might increase my salary, that is very small compared to what I am going to get. கண்களை மூடுவோம். Let's close our eyes. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். Let us take a determination. உலகத்துக்கு நான் போக மாட்டேன், அது செய்ய மாட்டேன், இப்படி பார்க்க மாட்டேன், இதை வாங்க மாட்டேன், எல்லாம் வேஸ்ட், நாளைக்கு காலையிலே இது எல்லாம் மீறிடுவோம். If you say I will not go into this world, I will not see that, I will not buy this, I will not go to that place, all is a waste because right tomorrow morning we will do the same thing. இந்த பைபிள் ஸ்டடி கொஞ்சம் நம்முடைய ஞாபகத்தில் இருந்து போனா போதும், காலையிலே பர்ச்சேசிங் போயிடுவோம். And if this Bible study will leave our mind a little bit after some time, immediately the next morning we will go for a good purchase. இயேசுவின் மேல் உள்ள அன்பு எங்கே இருக்கிறது? Where is the love upon our Lord Jesus Christ? கன்னிகைகளுடைய அன்பல்ல, தோழிகளுடைய அன்பல்ல, அந்த மனமாட்டி அந்த சுலமித்தியாளுடைய அன்பு அது எங்கே இருக்கிறது? Not the love of the virgin, not the love of the companions,
where is the love of that bride? Yesu unnai paarthu nammai paarthu enna solugirar? What is Jesus looking at you and looking at us saying? Puravo en uttamiyo oruthiye. My dove, my undefiled is but one. Namakka uyire koduthavar namme nesithare. He gave his own life in, to love us. Namakken avare thirumbi nesikka mudiyadhu. But then why can't we love him in return? உலகம் இழுக்க ஆரம்பித்திருக்கிறது. Because the world has started pulling us towards it. அதனால் இயேசுவின் மேல் அன்பு குறைந்திருக்கிறது. And it's therefore the love upon Christ has diminished. சமரசம் செய்து வாழ்ந்து அட்ஜஸ்ட் பண்ண பார்க்கிறோம், நடக்காது, பிரிய போகிறோம். We are trying to compromise and live in this world. That will not happen. Yes. And we will depart from him. Yes, one day ஓடி வருவோமா? Let us come running to Jesus. அந்த சுலமித்தியாலை இந்த சாலமோன் ராஜா இழுக்கும் போது அவள் நேசரை பார்த்து கூப்பிடுகிறாள், என் மெய்ப்பனே, என் நேசரே, என்னை இழுத்துக் கொள்ளும், நாங்கள் ஓடி வரும். And when that King Solomon is trying to pull the Shunammite women into his chamber, she is shouting, Oh, my beloved, my bridegroom, draw me and we will come running after thee. Kappathunga, kappathunga, endru alaikkirathu pola. Like she is calling, please help me, please help me. Enakku indha aranmanai vendam, indha menmai vendam. I do not want this honor, I do not want the glory of this palace. En nesar pagal nerathil avar veilil irpar, enak andha veil dhan vendum. My beloved will be in the hot sun, in the noon, in the outside field. I want that heat. Aranmanil alla or koodarathil dhan nesar irpar endral enakku koodaram dhan vendum. If my beloved is found in a small tent, not in the palace, I need that tent. Avar malayil irpal endral malayil dhan enakku vendum. If he is found in the mountain, I need that mountain. Avar vanandrathukku povar endral எனக்கு அந்த வனாந்திரம் தான் வேண்டும். If he goes to the wilderness, I also need that same wilderness. வாழ்விலும் தாழ்விலும் எந்த நிலவரத்திலும் என் நேசரோடு கூட இருப்பதுதான் என் உலகம். Though I might abase or abound, it is for good for me to be with my beloved. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who shall separate me from the love of Christ? மலையாள பாட்டில் பாடினோம் தானே, என்னுடைய வீட்டார் கூட என்னை பைத்தியக்காரன் என்று சொல்லி என்னை தள்ளிவிட்டாலும் எனக்குள் அன்பு பெருகிக் கொண்டிருக்கிறது. மலையாளம் song we sang, though the people in my house shall call me a mad person, but still the love of God is churning inside me. பின்னாடி பார்க்க வேண்டாம். Do not look behind. பின்னாடி பார்த்தால் இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. If you look behind, darkness is covering the earth. நீ இயேசுவை பார்த்து போனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். If you look at Jesus and you run, your God will appear above you. உன்னை பார்த்து எத்தனையோ கன்னிகைகள் உன்னை வரும்படி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Looking at you, many virgins are waiting to come running towards you. இயேசு பின்னே போகத்து நின்றேன், இயேசுவின் பின்னே போகத்து நின்றேன், இயேசுவின் பின்னே போகத்து நின்றேன், பின்னோக்கினான் உலகம் பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் பின்னே உலகமே பின்னே சிலுவையின் முன்னே, உலகமே பின்னே சிலுவையின் முன்னே. இயேசுவை நோக்கி பார்த்து அவர் போதும், வேற எதுவும் வேண்டாம். Thank you Jesus. Stotram Yesuve. Thank you, Jesus. We praise you. உலகத்தினுடைய வல்லமை, சாத்தானுடைய ஏஜென்ட், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஏமாற்ற முடியாத மிகவும் தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ரகசிய அடிமைத்தனங்களில் பலரும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் விடுவிப்பார். மெய்ப்பனிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் உதவியை அனுப்புவார்.
அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வேத பாடத்தை ஆசீர்வதித்து ஆறுதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா ஏரியா ஜபங்களை கர்த்தர் மகிமையாய் மாற்ற வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்மத்தில் தீராத வியாதிகளினால் தாக்கப்பட்டவர்களை கர்த்தர் தெய்வீக சுகத்தின் வல்லமையினால் உயிர்ப்பிக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை பிரேயர் செய்யணும். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தேவனே, நிலவிலைக்கா நன்றியோடு மேற்றிருக்கிறோம். நம்ம